எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கேஎஸ் நீ அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராஜகுமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்டு இருக்க அமரன், அதாவது SK21. இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரீசெண்டாக இந்த படத்துடைய டைட்டில் டீசராகவும் கொண்டு வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில் ஒரு பயங்கரமான வரவேற்பு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு சிவகார்த்திகேயனை நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம். ரொம்பவே பயங்கரமாகவும் அந்த டீசர் அவங்க மேக் பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலாகவும் சரி, மேக்கிங்காகவும் சரி, ரொம்பவே பயங்கரமாக சூப்பராக வரப்போகிற ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். படமாக பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியல. அதில் குறிப்பாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம சிவகார்த்திகேயன் கேரியர்லேயே இந்த படம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோனி பிக்சர்ஸ் தமிழ் ஒரு படம் பண்ணணும், அதாவது தமிழ் சினிமால நம்மளும் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பண்ண ஒரே படம் இது மட்டும்தான் எங்களுக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் கிளம்பிட்டாங்க. அதாவது கமலஹாசன் அவர் கூட சேர்ந்து நம்ம சோனி பிக்சர்ஸ் நிறைய படம் பண்ணுறதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க பண்ணுற வேலைலாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக மொட்டை அடிச்சிருவாங்க, நமக்கு இந்த ஒரே ஒரு படம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி, இந்த அமரன் மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய படப்பிடிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் நம்ம தியேட்டர் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸுமே சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பொங்கல் ட்ரீட்டாக அந்த விஷயத்த நம்ம நெட்ஃப்ளிக்ஸே அதிகாரப்பூர்வமாகவும் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ என்ன இந்த அந்த அதில் என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சிவகார்த்திகேயன் கிரியிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய விலைக்கு இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை மட்டும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்களாம். சேட்டலைட் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி ரூபாய்க்கு போகுது, இல்லை 40 கோடி ரூபாய்க்கு போகுது அப்படின்ற மாதிரி வச்சா சேட்டலைட் டிஜிட்டலில் மட்டுமே 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் நம்ம தயாரிப்பாளருக்கு வந்துடுச்சு. இதுக்கடுத்து தேட்டரிகள் அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். அதாவது இந்த படம் தேட்டருக்கு வருவதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபமாக அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பயங்கரமான விஷயம் என்ன, ஒரு வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஆக்டருடைய படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டுமே ஒரு 60 கோடி ரூபாய்க்கு போகுதுன்னா அது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. கண்டிப்பா இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்த படத்துக்கு சம்பளம் ஏற்றிடுவாரு. என் சம்பளமே இப்போ 60 கோடி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸோ டிஜிட்டல் ரைட்ஸோ எத்தனை கோடி விற்கணும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த அமரன் மூவி படத்துடைய ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கடுத்து இந்த படம் என்ன மாதிரி ரெக்கார்ட் தியேட்டருக்கு வர்றதுக்கு முன்னாடியே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லோருக்கும்